பொதுக்காலம் 4 வார வியாழக்கிழமை முதல் வாசகம். உலகப் போக்குப்படி நானும் சாகப் போகிறேன், சாலமோனே நீ நெஞ்சுறுதியுடன் இரு. அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1-4 மற்றும் 10-12 முடிய. தாவீதின் இறுதி நாள் நெருங்கின பொழுது அவர் தம் மகன் சாலமோனுக்கு பணித்து கூறியது இதுவே. அனைத்துலகும் போகும் வழியே நானும் போகிறேன். நீ நெஞ்சுறுதியும் வீரமும் கொண்டவனாயிரு. உன் கடவுளாகிய ஆண்டவரின் ஆணைகளை கடைப்பிடி. அவர் காட்டும் வழியில் நட. மோசேயின் சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள கடவுளுடைய நியமங்கள், விதிமுறைகள், நீதி சட்டங்கள், ஒழுங்குமுறைகள் ஆகியவற்றை கடைபிடி. இப்படி செய்தால் நீ செய்யும் காரியங்களிலும் செல்லும் இடமிலும் வெற்றி காண்பாய். ஏனெனில் ஆண்டவர் என்னை நோக்கி, உன் மைந்தர்கள் தங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் என் முன்னிலையில் உண்மையுடன் நடப்பார்களே ஆனால் இஸ்ரேலின் அரியணையில் அமர்வதற்கேற்ற ஒருவன் அவர்களுள் இல்லாமல் போவதில்லை என்று எனக்கு கொடுத்த வாக்கு அப்பொழுதுதான் நிலைத்திருக்கும். பின்னர் தாவீது தம் மூதாதையருடன் துயில் கொண்டு தாவீதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்டார். தாவீது இஸ்ரேலின் மீது ஆட்சி செலுத்திய காலம் 40 ஆண்டுகள். அவர் எபிரேனில் 7 ஆண்டுகளும் எருசலேமில் 33 ஆண்டுகளும் ஆட்சி செலுத்தினார். சாலமோன் தம் தந்தை தாவீதின் அரியணையில் அமர்ந்தார். அவருடைய ஆட்சி உறுதியாக நிலைநாட்டப்பட்டது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். இயேசு 12 அனுப்பினார். மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 7-13 முடிய. அக்காலத்தில் இயேசு 12 தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவர் இருவராக அனுப்பத் தொடங்கினார். அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரமும் அளித்தார். மேலும் பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு பை, இடைக்கச்சையில் செப்புக்காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஆனால் மிதியடி போட்டு கொள்ளலாம். அணிந்திருக்கும் அங்கி ஒன்றே போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். மேலும் அவர், நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டுக்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள். உங்களில் எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவி சாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்களுக்கு கூறினார். அப்படியே அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனமாற வேண்டும் என்று பறைசாற்றினார்கள். பல பேய்களை ஓட்டினார்கள். உடல் நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.